சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல் பிரதேசத்திற்கு தன்னுடைய நண்பர்களோடு சுற்றுலாக்கு போயிருக்காரு. கஷங் நாலா பகுதியில் இருக்கக்கூடிய சட்லஜ் நதிக்கரையின் தேசிய நெடுஞ்சாலையில வெற்றி உட்பட மூன்று பேர் கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க சென்ற கார் இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றில் மூழ்கி வெற்றி மட்டும் மாயமாகிட்டாரு. இந்த விபத்து நடந்த நிலையில் காரை ஓட்டி சென்ற ஓட்டுநர் உயிரிழந்துட்டாரு. காரில் இருந்த மற்றொருவர் காயத்தோட மீட்கப்பட்டிருக்காரு. ஆனா சைதி துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி மட்டும் ஆற்றில் விழுந்து மாயமாக்கியிருக்காரு. இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுதான் என்று சொல்லப்படுது. இந்த நிலையில் இமாச்சல பிரதேச போலீசார் வெற்றியை தேடிட்டு வராங்க. இந்த நிலையில் காணாமல் போன தன்னுடைய மகன் பற்றிய தகவல் தெரிவித்தா 1 கோடி ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று சைதி துரைசாமியும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. சென்னைக்கு 48வது மேயராக சைதை துரைசாமி 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை பணியாற்றிருக்காரு. அதிமுகவின் முதல் சென்னை மேயர் சைதை துரைசாமி என்ற பெருமையை பெற்றிருக்காரு. எம்ஜிஆரின் அபிமானி, அதிமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர். அது மட்டுமில்ல, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்தவர்களில் முக்கியமானவர் சைதை துரைசாமி. சைதை துரைசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டாரு. இவர் மனிதநேயம் IAS அகாடமி என்ற அமைப்பையும் நடத்திட்டு வராரு. இந்த அகாடமியில் ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமாக IAS IPS உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சிகளை நடத்திட்டு வராங்க. இவரது பயிற்சி வகுப்பில் TNPSC-க்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மேலும் வெளியூர்களில் இருந்து IAS IPS அதிகாரிகளாகும் கனவில் நிறைய பேர் சென்னைக்கு வராங்க. அவங்களுக்கு இலவசமாக தங்குமிடம், உணவையும் சைதை துரைசாமி வழங்கி பயிற்சியையும் இலவசமாகவே வழங்கிட்டு வராரு. இவர் முன்னாள் MLA-வாக இருந்தவர். MGR மறைவுக்கு பிறகு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த நிலையில் இவர் 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டாரு. அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தாரு. இதனையடுத்துதான் அவர் மேயர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. சைதை துரைசாமிக்கு மல்லிகா என்ற மனைவி இருக்காங்க. இவங்களுடைய மகன் தான் வெற்றி துரைசாமி. 2012ஆம் ஆண்டு வெற்றிக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கலந்துகிட்டாங்க. அதே போல் அஜித் தன்னுடைய மனைவி ஷாலினியோட கலந்துகிட்டாரு. 2016ஆம் ஆண்டு வருமான வரித்துறை 40 இடங்களில் சோதனை நடத்தியதில் வெற்றியின் வீடும் ஒன்று. அவர் வசிக்கும் CIT நகர் வீடு தாம்பரத்தில் உள்ள செம்பாக்கம் பண்ணை வீட்டிலும் ரெய்டு நடந்தது. வெற்றி என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கியிருக்காரு. வித்தார்த் ரம்யா நம்பீசன் நடித்துள்ள அந்த திரைப்படம் பல்வேறு திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்டு 43 விருதுகளை பெற்றிருக்கு. வெற்றி இயக்கிய படம் 2021ஆம் ஆண்டு வெளியானது. அவர் தனது தந்தையுடன் IAS அகாடமியும் கவனிச்சிட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு தன்னுடைய நண்பர்களுடன் சுற்றுலா போனாரு. சுற்றுலா போன இடத்துல அவர் சென்ற கார் ஆற்றில் கவிழ்ந்து தற்போது மாயமாகியிருக்காரு. இவரை தேடும் பணிதான் தற்பொழுது தீவிரமாக நடந்து வருகிறது.